ஈராக்கில் அமெரிக்க வான்படை நடத்திய தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாத இயக்க தலைவர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த புதன்கிழமை கிர்குக் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈராக் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் ஈராக் மற்றும் சிரியாவுக்கு ஐஎஸ் தலைவராக செயல்பட்ட ஜாஃபர் சல்மான் அலி கொல்லப்பட்டதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 43 வயதாகும் ஜாஃபர் ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாத செயல்களை ஒருங்கிணைத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஈராக் முழுவதும் உள்ள ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு வழிகாட்டியாகவும் அவர் செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாக்தாத்தில் இம்மாத துவக்கத்தில் தற்கொலைப்படை தீவிரவாதிகளின் 2 தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றது. ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்களின் செயல்பாடுகள் அதிகரித்ததை அடுத்து ஈராக் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன.